இந்த நாளில் ஒரு சைலண்ட் இயர்ஸ் அமைதி காலம் மறைந்திருக்கும் நாட்கள் என்று பல காரியங்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கால கட்டத்தை குறித்து சில காரியங்களை தியானிக்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே இந்த அமைதி நாட்கள் அல்லது மறைந்திருக்கும் நாட்கள் என்று ஒன்று உண்டு மறைந்திருக்கும் நாட்கள் என்று சொன்ன உடனே உலக வாழ்க்கையை முடித்து மறைந்து போகிற அந்த காலகட்டத்தை நான் சொல்லவில்லை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு போதே சில சூழ்நிலைகளின் நிமித்தமாக சில காரியங்களை நிமித்தமாக மறைக்கப்படுதல் அல்லது மறைந்து கொள்ளுதல் என்று சொல்லலாம் அதுக்கு ரொம்ப கரெக்டா சொல்லணும்னா சைலண்ட் இயர்ஸ் அந்த அமைதியான வருஷங்கள் என்று நாம சொல்ல முடியும் அந்த மறைந்திருக்கும் வருஷங்கள் அதாவது நாம் பார்த்தோம் என்றால் ஒரு விதையை விதைத்தவுடன் அதை நல்ல அதுக்கான பக்குவத்தோடு அதை விதைக்கிறோம் தொட்டில விதைக்கிறதானாலும் சரி வயல்ல விதைக்கிறதானாலும் சரி எங்கே விதை விதைத்தாலும் விதைத்து விட்டு மறுநாளிலே அதில் முளை கிளம்புகிறதா என்று நாம யாரும் தேடி போக மாட்டோம் அப்படி எதிர்பார்ப்பு நமக்கு வரவே செய்யாது அப்போ விதைக்கப்பட்ட விதை ஒரு நாளில் விதைக்கப்படுகிறது அதிலிருந்து அதில் முளை கிளம்பும் வரைக்கும் ஒரு மறைக்கப்பட்ட அனுபவம் அது மறைந்திருக்கிறது மண்ணுக்குள் மறைந்திருக்கிறது அது கண்களில் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் சில நேரங்களில் சில காரியங்களின் நிமித்தம் நமக்கு வருகிறது ஒரு ஸ்திரீயானவனுடைய கற்பத்தில் ஒரு கரு உருவாகிறது அந்த கரு உருவாகி அவளுக்கு அது தெரிந்த உடனே அவள் பெற்றெடுத்து விடுவதிலே அந்த குழந்தையை நாம உடனே பார்ப்பதும் இல்லை அதற்காக சுமார் ஒன் பத்து மாதங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது காத்திருந்துதான் அதனுடைய பலனை காண்கிறோம் பெற்றுக்கொள்ளுகிறோம் இதே போல் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியங்களிலேயும் ஒரு காலகட்டத்தில் எப்போதும் அப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது சில காலகட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது அதுவும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படி வருகிறது சில வியாதி நிமித்தமா இருக்கலாம் சில விபத்தின் நிமித்தமா இருக்கலாம் சில இழப்பின் நிமித்தமா இருக்கலாம் ஏதோ சில சூழ்நிலைகள் மித்தம் டிப்ரஸ்ட் ஆனதுனால மன வியாகுலப்பட்டு மறைந்திருக்கிறதா இருக்கலாம் மற்றவர்களுடைய கண்களுக்கு புலப்படாத வகையில் வாழுகிற ஒரு நாட்கள் எல்லாருடைய வாழ்க்கையில இருக்குது சாதாரணமா இப் இப்போ சாதாரணமா காய்ச்சல் வந்தா ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே ஆளை காணாது வெளியே அப்படிதானே ஆனா இப்ப காய்ச்சல் வந்தா ரெண்டு நாள் மூணு நாள்ல காய்ச்சல் சரியாயிருது சில சமயம் காய்ச்சல் வர்றது கூட தெரியல ஆனா சரீரம் மிகவும் பலவீனப்பட்டு எத்தனையோ நாட்கள் மறைந்திருக்க வேண்டியதாகி விடுகிறது அப்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துல கூட மறைக்கப்படுகிறோம் அப்போ அப்படி மறைந்து போது பலருடைய கண்கள்ல தோணலாம் சரி இனி இவங்கள வெளியே பார்க்கவே முடியாது இனி அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கலாம் சிலருடைய உள்ளத்துல ஐயோ காணலையே எப்படி இருக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கலாம் பல தரப்பட்ட மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் யார் எப்படி இருந்தாலும் அதை சந்திக்கிறவர்கள் சகிக்கிறவர்கள் நாம தான் இல்லையா யாருக்கு அந்த சூழ்நிலைகள் வருகிறதோ ஒருவேளை ஒரு விபத்து வந்ததுனால உங்களால எழும்பி நடக்க முடியாம இருக்கலாம் வெளியே வர முடியாம இருந்திருக்கலாம் அந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அடைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட அமைதியான நாட்களாக போ போய் விடுகிறது சிலருக்கு சில நாட்கள் சிலருக்கு சில காலங்கள் ஆகி விடுகிறது சில துக்கங்களின் நிமித்த பல விஷயங்கள் இருக்கிறது எதுவானாலும் அதை சந்தித்து அனுபவிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அதை எப்படி அதிலே ஆவிக்குரியவர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய நாம் அதை எப்படி சந்திக்க வேண்டும் அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அமைதியின் நாட்களில் அந்த சைலண்ட் டேஸ் அந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பரிசுத்த வேதாகம பல காரியங்களை சொல்லி இருக்கிறது விசேஷமாக வேதாகமத்தில் ரெண்டு சரித்திர புருஷர்களுடைய வாழ்க்கையை வைத்து தான் நாம இன்றைக்கு சற்று தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நன்றாக அப்பியாசித்து கொள்ள போகிறேன் ஏன்னா அநேகருடைய வாழ்க்கையில் வியாதி பலவீனத்தின் நிமித்தம் இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த அளவுக்கு காரியங்களை செய்ய முடியல இதுவரைக்கும் வெளியே போய் நின்று க நடப்பித்தவைகளை ஒன்றையுமே செய்ய முடியவில்லை இப்படியெல்லாம் வரும்போது வீட்டுக்குள்ள இருக்கும்போது மனதளவில் ரொம்ப ஒரு தாக்கம் ஏற்படுகிறது அது மனதளவில் மட்டும் நிற்பது இல்லை வீட்டில் உள்ளவர்கள்ட்ட பிரதிபலிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையவே இழந்து போனது போல ஆயிடுது அப்புறம் அப்படி சுகம் கிடைத்து எழும்பினால் கூட அந்த அளவுக்கு சந்தோஷமாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது ஆனா கர்த்தருடைய வேதத்தில் நாம் பார்க்கும்போது பலருடைய வாழ்க்கையில் விசேஷமாக சிலர் முக்கியமான சிலருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காலகட்டம் வைக்கப்படும் போது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அவர்கள் அதை எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் அது பயனுள்ளதாக இருந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலாவது வேதாகமத்தில் ஏற்பாட்டில் எடுத்து பயன்படுத்தப்பட்ட விடுதலை தலைவன் மோசேயுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் மோசே மோசையுடைய வாழ்க்கையை நாம் உற்று பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் பல வருஷங்கள் பல காலகட்டங்களில் மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த சைலண்ட் இயர்ஸ் என்கிறது பல நேரங்களில் வந்திருக்கிறது முதல்ல நம்ம பார்த்தோம்னா முதல் மூன்று மாதங்கள் ஒழித்து வைக்கப்படுகிறார் எதனால பார்வோனுடைய கட்டளை அந்த கொலை திட்டம் இருந்ததுனால அதனால அவர் வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டியதாகிறது மூணு மாதத்துல அவர்கள் அந்த பிள்ளை ரொம்ப அழுது மூன்று மாத குழந்தைகள்லாம் இப்போ 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 அப்படி சொல்ல முடியாது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கூட மூன்று மாதம் நான் ஐந்து மாதம் வரையே நல்லா கு பால் குடிக்கும் அமைதியாக படுத்து தூங்கும் பால் குடிக்கும் தூங்கும் சத்தமே அவ்வளோ கேட்காது சில பிள்ளைகள் தான் ரொம்ப அழுதுட்ருப்பாங்க அப்போது அந்த மாதிரி ஒருவளம் அமைதியாக இருந்திருக்கலாம் மோசை அதுக்கப்புறம் அந்த குழந்தையை வளர்க்க முடியவில்லை அப்போ முதல்ல வந்து ஒரு அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒழித்து வைக்கப்படுகிறார் அடுத்தக்கு அடுத்தது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்தே என்ன பண்றாரு அடுத்து ஒரு ஒளித்தி ஒழித்து வைக்கப்படுற அனுபவம் தான் எங்க நாணல் பெட்டியில வச்சு நாணலுக்குள் ஒழித்து வைக்கப்படுகிறார் நாணலுக்குள்ள வச்சாச்சு அப்போ அப்படியே அவருடைய வாழ்க்கை தொடருவதை பாருங்கள் அங்க ஒழித்து வைத்த உடனே அடுத்து பார்வோன் குமாரத்தின் கண்ணில் பட்டாச்சு அப்படி நேர அடுத்து திருப்பி அவங்க தாய் வீட்டுக்கு வந்தாலும் சில காலங்களில் அரண்மனை வாழ்க்கை அங்கேயும் அப்படிதான் இவன் நினைத்தது போல வெளியே தெரியாது வெளியே வர முடியாது இதனுடைய அந்த ஆண்டவருடைய திட்டம் என்ன நோக்கம் என்ன இவர் ஒரு விடுதலை தலைவனாக எழும்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம் ஆனா பிறந்ததுல இருந்தே வெளியே காட்ட முடியாத அளவு வெளி உலகத்தில் தென்படக்கூடாத அளவுக்கு இந்த மோசே மறைத்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மறைத்து வைக்கப்படுறார் சரி அங்கதான் பார்வோன் அரண்மனையில நல்லா வளர்ந்தாச்சு நல்லா இருந்தாச்சு அப்போ இவருக்கு ஒரு எண்ணம் வருது அப்படியே போய் தன் ஆட்களெல்லாம் போய் பார்க்கறாரு அங்க கொஞ்சம் எழும்பி நான் தான் உங்க ரட்சகன் நான் தான் விடுதலை தலைவன் இந்த எகிப்துல இருந்து நான் தான் உங்களை வெளியே கொண்டு போறேன் அப்படிங்கறது அவருக்குள்ள இருக்குது பாருங்க அந்த எண்ணங்கள் ஆண்டவர் அவருக்குள்ள கொடுத்து அவரை வளர்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படி வெளியே காட்டலான்னு நினைக்கிற நேரம் மறுபடியும் ஒரு ஒழித்து போகிற அனுபவம் அப்போ அவருடைய வாழ்க்கையில் எண்பது வருஷ நீண்ட காலம் ஒரு எயிட்டி இயர்ஸ் அவருக்கு வாழ்க்கையில அப்படியே தொடர்ந்து ஒரு அமைதியான வாழ்க்கை அமைதியான அமைதியாக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடைத்தது அவர் அப்பவுமே நினைக்கிறார் அந்த நாற்பது வருஷம் ஆகும்போதே இவர் வெளிய போய் கொஞ்சம் எல்லாம் ஏதாவது செய்யலாம்னு நினைக்கும் எல்லாம் முடிஞ்சு போனோம்னு அவருக்கு கஷ்டமா இருக்குது என் சகோதரர்கள் என்னை குறித்து இவங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று அவருடைய மனது அப்படியே நேர போய் இன்னும் ஒழித்து இருக்கிறார் ஆனா ஒழித்து 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 எண்பது ஆண்டு நீண்ட வருஷங்கள் நம்ம யாருக்கும் அந்த அளவுக்குலாம் கிடையாது ஆனா எண்பது நீண்ட வருஷங்கள் அவருக்கென்று வைக்கப்பட்ட அந்த பணியை செய்யக்கூடாத படிக்கு அவர் மறைக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருந்தது ஆனா ஏற்ற நாளில் முச்செடியில் கத்த வெளிப்பட்டு மோசையோடு பேசி அந்த விடுதலை பணிக்காக மோசையை பிடித்து எடுத்து கொண்டு வந்தார் ஹாலலூயா ஹாலலூயா இப்போ உங்க வாழ்க்கையை நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் வச்சு பாருங்க யாருடைய வாழ்க்கையில எல்லாம் சில தோணும் இந்த வியாதி வந்தது இந்த கஷ்டம் வந்தது இப்படி ஒரு சூழ்நிலை ஒவ்வொன்னா வந்து கொண்டே இருக்குதே நான் கொஞ்சம் எழும்பிடலான்னு நினைக்கிறேன் ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிடலான்னு போயிட்டேன் அடுத்து திருப்பி அடுத்த சூழ்நிலைனால எனக்கு போக முடியவில்லை இப்படியே தடையா இருக்குதே எனக்கு வெளியே போக முடியவில்லையே மக்களோடு இது பண்ண முடியல என்னுடைய உள்ளத்துல இப்படி சில சில ஆசைகள் இருக்கிறது சுவிசேஷ ஊழியத்துக்கு போகணும் இல்லை என்னுடைய உறவினர்கள் வீடு விசே விசேஷங்களுக்கெல்லாம் நான் செல்லணும் எனக்கு எவ்வளவோ கடமைகள் பொறுப்புகள் உண்டு இந்த குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய ஒரு பொருளாதாரத்துக்கு கூட நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக சில வேலைகளை செய்யணும் இப்படி எதுக்குமே என்னால் வெளியே போக முடியல மறைந்து 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 ஒரு அமைதியாக ஏதோ நான் ஒரு கசக்கி எரியப்பட்ட காகிதத்தை போல நான் தூக்கி எரியப்பட்டு ஒரு மூலையில் கிடக்குறேன் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலைன்னு வருத்தப்படுறீங்களா இந்த மோசை கூட நிச்சயமும் அவருக்கு எத்தனையோ முறை அந்த வருத்தம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் என் சகோதரர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளலை அவங்க என்னை இப்படி கேட்டுட்டாங்க நான் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டேன் நான் இப்போ எல்லாம் முடிஞ்சு வந்திருக்கிறேன் எனக்கு இல்லாத ஒரு இடத்துல நான் வந்து கிடக்கிறேன் இல்லை எனக்கு தெரியாத பழகாத ஒரு வேலை அந்த அரண்மனையில இருக்கும்போது பல அரண்ம ராஜாவுக்கேற்ற நல்ல கலைகளை எல்லாம் கற்று அதில் அவன் தேர்ச்சி அடைந்து வந்தான் ஆனா கடைசியில என்ன பண்ணிட்டு இருந்தான் ஓரை மலையில ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் மாமனாருக்கு கொஞ்சம் ஆடை மேய்த்து கொண்டிருந்தான் மாமனாரும் எப்படி அவன் வந்து அந்த மீதியான் தேசத்துக்கு ஓடி போனான் போன இடத்துல அவனுக்கு கிடைத்த ஒரு அடைக்கலமாக இருந்தது மிகவும் ஒரு பரிதாபமான சூழ்நிலையிலே ஒரு பரிதாபத்துக்குரியவனாக கிடக்கும் போதுதான் அந்த காலம் நிறைவேறும் போது தேவனுடைய வேலை குறித்த வேலை வரும்போது தேவனே வந்து மோசே சந்தித்தார் ஹால லூயா இன்றைக்கு இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா வருத்தப்படுறீங்களா சில காரியங்களில் பல காலம் தடையை உணர்ந்து கொண்டே இருக்கிறீங்களா மோசைய மாதிரி எண்பது நீண்ட ஆண்டுகள் உங்களுக்கு தடை வரப்போவது இல்லை நிச்சயமாக குறித்த வேலை நெருங்கி வருகிறது தேவன் அந்த நாளில் வந்து உங்களை விடுவித்து உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார் ஹாலலூயா ஹாலலூயா சோர்ந்து போகவே வேண்டாம் ஐயோ நான் ஒரு வருஷம் படுத்துட்டேன் ரெண்டு வருஷம் படுத்துட்டேன் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன் எனக்கு இப்படி ஒரு தடை வந்துருச்சு இனி நான் என்ன பண்ண போறேன் என்றெல்லாம் நினைக்கிறீங்களா ஆண்டவர் சமூகத்திலே காத்திருங்கள் கத்த செய்வார் சரி இந்த வருஷங்கள் அவர் அப்படி இருந்தாரே அப்படி இருக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் சம்பவித்ததுதான் என்ன இதுதான் முக்கியமான ஒரு காரியம் அடைக்கப்பட்டு இருந்தது உண்மை சரி நாமளும் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறோம் ஆனா இந்த அடைப்பட்ட நாட்களில் இந்த அமைதியின் வருஷங்களில் அமைதி காலத்தில் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது என்ன என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் நான் என்ன செய்யணும் ஆனா அந்த மாதிரி துக்கமான வேதனையான வியாதியான நேரங்கள் வரும்போது பல நேரத்துல ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் நம்மை நாமே ரொம்ப நொந்து கொள்ளுவோம்ல எனக்கு இந்த நிலைமையா எனக்கு இப்படி ஆயிருச்சே நான் இந்த மாதிரி ஆயிட்டேனே வருத்தப்பட்டு கொள்ளுவோம் நம்மோடு கூட இருக்கிறவர்களும் நம்மள கவனிச்சாலும் எப்படினாலும் நமக்கு சின்ன சின்ன குறைகள் தெரியும் போது இன்னும் வருத்தப்படுவோம் வருத்தம் பகை கசப்பு இப்படி பல எண்ணங்கள் வருகிறது இனி சில நேரங்களில் ஏமாற்றப்படுதல் இழப்பில் இழப்புக்குள்ளாகுதல் இப்படி வரும்போது அது சம்பந்தப்பட்டவர்களை குறித்ததான வைராக்கியமும் வெறுப்பும் கசப்பும் உள்ளத்தில் வருந்து இவைகளினால் பாதிக்கப்படுகிறோம் ஆனால் இதில் சொல்லும்போது எனக்கு யோசேப்புடைய வாழ்க்கையே ஞாபகம் வருது யோசேப்பு இப்படிப்பட்ட அவர் மறைக்கப்பட்ட அனுபவத்தில் தான் போனார் அந்த நிலமையிலையும் அவர் என்ன பண்ணல கசந்து அவர் வாடி போகல ஆண்டவர் எப்படி நடத்தினார் அந்த வழியிலே அவர் போய்கொண்டே இருந்தார் அதே போல் மோசே அவரும் போய் யோசிச்சிருப்பாரு வருத்தப்பட்டிருப்பாரு ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன கிடைக்கிறதோ அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதில் அவர் மன ரம்மியமாக அப்படி அதுல திருப்தியா வாழ்ந்துகிட்டே போகிறார் ஆனா ஒன்றை மட்டும் மறக்கல அப்படி அவருடைய உள்ளத்துல என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன என்கிற ஒன் ஒரு எண்ணம் அதனாலதான் அந்த முச்சடியின் நடுவிலே ஒரு காட்சியை பார்த்த உடனே இந்த அற்புத காட்சியை கிட்ட போய் பார்ப்பேன்னு போய் உற்று பார்த்தார் அவருடைய ஒரு இதை பாருங்க உள்ளத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நாம் கடந்து செல்லுகிற ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட நிலைமையில் வைக்கப்படலாம் என்னைக்கு பார்த்தாலும் இந்த பொருளாதார நெருக்கம் எனக்கு கொஞ்சம் கூட எழுப்பவே முடியவில்லையே என்ற வேதனையோடு இருக்கிறீங்களா அதன் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு தந்ததில் தந்த வாழ்க்கையில் மனருமியமாய் போய்க்கொண்டே போய்கொண்டே இருக்கணும் மட்டுமல்ல இதுதான் என் வாழ்க்கை இதுக்கு மேல எனக்கு விடிவு காலமே கிடையாது இனிய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் எப்படி வரப்போகுது இப்படி ஒரு ஒரு நம்மை நாமே வெறுத்து கொண்ட ஒரு எண்ணங்களுக்கு நம்மை அர்ப்பணித்து விட கூடாது ஒரு எதிர்பார்ப்பின் எண்ணம் வேண்டும் ஹாலல்லூயா ஹாலல்லூயா அந்த மோச எப்படிலாம் எதிர்பார்த்து விசுவாசித்தார்னு தெரில ஆனால் ஒரு விசுவாசத்தினாலே தான் பெரியவனாயிருக்கிறார் விசுவாசத்தினால தான் அப்படிதான் நம்ம எப்ரேயர் நிருபக்காரர் எழுதி இருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த எதிர்காலத்தை குறித்ததான கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு எதிர்பார்ப்பு காணப்பட வேண்டும் மிக விசேஷமாக ரெண்டு காரியம் மோசையுடைய வாழ்க்கையை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மோசே வளர்ந்தார் வளர்ந்தார் அவரை கொண்டு ஒழிச்சு வச்சாங்க அதை நம்ம எப்ரேயர் நிருபக்காரர் எப்ரேயர்ல தான் அதை நம்ம அழகாக வாசிக்கிறோம் நாம் எடுத்துக்கொள்ளுவோம் இருபத்தி நான்காவது வசனத்தில் அதை பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் நம்ம முதல்ல பார்த்தோம் மூணு மாசம் ஒழிச்சு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கொண்டு நயில் அந்த நதியின் நாணலுக்குள்ள நாணர்பெட்டிக்குள்ள வச்சாங்க பிறகு பார்வோனின் அரண்மனையில இருக்கிறார் எந்த நிலைமையில் இருந்தாலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த நாட்கள் நாம் கடந்து செல்லுகிற இந்த பாதையிலே வளர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நம்ம நினைப்போம் வெளியே வெ வெளியே போய் எல்லாம் செய்து ரொம்ப விசாலத்தில் நம்ம இருக்கும்போது கிரியை செய்யும்போது தான் வளருகிறோம் என்று நினைக்கிறோம் அப்படி எல்லாம் வேதம் சொல்லுகிறது எங்கே நீங்கள் அடைப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ எங்கே நீங்கள் அமைதிப்படுத்தப்படப்பட்டவர்களாக இல்லை அமைதியாக இருக்கிறவர்களாக இருக்கிறீர்களோ அங்கே நீங்கள் வளர வேண்டும் என்று வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஹாலல்லூயா அது வியாதி நிமித்தமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அது வந்து வேற துக்கத்து நிமித்தமாக இருந்தாலும் சரி வேற எந்த சூழ்நிலை வெளியே தலை காட்ட முடியவில்லை சில காரணம் இல்லாத காரியங்களினால பல வார்த்தைகள் பல நிந்தைகள் உங்களை குறித்து வரும்போது ஐயோ எனக்கு வெளியே தலை காட்ட முடியலையே வெளியே போக முடியலையே எப்படி நான் இந்த சூழ்நிலை இந்த மனிதர்களை எதிர்கொள்ளுவேன் என்று சொல்லி சில காலம் மறைந்து இருக்கலாம் ஆனா தேவ பிள்ளைகளை இந்த மறைந்திருக்கிற நாட்களிலே அந்த காரியங்களை நினைத்து 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 நீங்கள் துக்கப்பட கத்தர் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் வளர வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூ வளர வேண்டும் அப்போ சிலர் ஏழு இருபத்தி அழகாக சொல்லும் போது ஏழாவது அதிகாரம் அதனுடைய பிறந்து திவ்ய சௌந்தர்யம் உள்ளவனாயிருந்து இருந்து மூன்று மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம் அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோருடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள் ஒரு வளர்க்கிற ஒரு காரியத்தை இதுல பார்க்கிறோம் பெற்றோர் வளர்க்கிறார்கள் அந்த பார்வோன் குமாரத்தை வளர்க்கிறார் வளர்க்கிறார்கள் இந்த நாட்களிலும் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை வளர்க்கிறதற்காக ஆவியானவர் சில காரியங்களை வைத்திருக்கிறார் அது ஒரு பிரதிகூலமாக இருக்கலாம் மோச நினைச்சிருக்கலாம் சே வளர்ந்தா எங்கள் அம்மா கிட்ட தான் வளரணும் எங்க அப்பா அம்மா கிட்ட தான் இருக்கணும் இந்த அரண்மனைலாம் என்ன அப்படி என்று அவர் நினைக்கவில்லை அங்கே சொல்லி கொடுக்கப்பட்டபடி அங்கே வளர்க்கப்பட்ட முறையின்படி அழகாக வளருகிறார் தனக்கு வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதிலே அமைதியாக இருந்து வளருகிற ஒரு அனுபவம் அப்படின்னா தான் ஆண்டவர் நம்மூலம் செய்ய இருக்கிற விடுதலையின் கிரியையை ஏற்ற நாளில் செய்ய முடியும் ஹலல்லூயா ஹலல்லூயா அந்த அமைதியின் வருஷத்தில் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா டெய்லி 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 தினந்தோறும் கண்ணீர் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்படின்னு பைபிளில் கூட வசனம் இருக்குதுல்ல அதனால நான் அழுது அழுது அழுதுதான் என் நாட்களை கடத்துறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா இல்லை நீங்க அடைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இந்த நிலைமையிலே அழுகை அல்ல ஆண்டோர் சமூகத்துல சொல்லுவது அழுவது தப்பல்ல ஆனால் வளர வேண்டும் என்று கத்தரை எதிர்பார்க்கிறார் ஹாலல்லூயா வளராத ஒன்று கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா நான் முதல்ல சொன்னேன் ஒரு விதை விதைக்கப்படும் போது அது பூமிக்குள்ள அப்படியே சும்மா போயிருந்தா இல்ல அது நம்ம கண்ணுக்கு தான் அதனுடைய வளர்ச்சி புலப்படலையே தவிர அது அங்கே என்ன செய்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது வளர்ந்து கொண்டே இருக்கிறதுனாலதான் ஒரு நாள்ல லேசா அப்படி தலையை காட்டும் அப்போ நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அப்புறம் ரொம்ப வேகமாக அது வளர்ந்து வருகிறது அன்பான தேவ பிள்ளைகளே வளர வேண்டும் ஒரு குழந்தையும் அப்படி தான் கருவிலே அந்த கருப்பையிலே இருக்கும்போது அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்குது இந்த நாட்களிலே வளர்ச்சி வளர்ச்சியெல்லாம் கண்டு பார்க்கறதுக்கு அநேக வசதிகள் இருக்கிறது அப்போ வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்போ அந்த வளர்ச்சி எப்படியானாலும் மறைக்கப்பட்டு இருக்கிற நாட்களில் வளர்ந்தால் தானே வெளியே வர முடியும் வெளியே வந்து வாழ முடியும் ஒரு சின்ன சம்பவம் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு வீட்டுல கோழி முட்டை அடக்காக்க வச்சிருந்தாங்க அப்போ ஒரு குட்டி பையன் போய் எப்பவும் பார்த்து பார்த்து வருவான் அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த முட்டை என்ன ஆச்சுதான் அசைய ஆரம்பிச்சது அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஓ முட்டை அசையுது உடனே அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த முட்டை அசையுது அப்போ இனி சீக்கிரமா குஞ்சு வெளியே வந்துரும் ஒவ்வொரு நாளும் பார்ப்பான் அவ்வளோ நாள் பார்த்தவனுக்கு அது அசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அதுல அதுல வெடிப்பு வந்தது அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ தெரிய ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ஒரே சந்தோஷம் அதே நேரம் அவனுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு இது இந்த குஞ்சு கோழி குஞ்செல்லாம் பாவம் இந்த முட்டையிலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுது அப்போ அதுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டேன்னா சீக்கிரமா அது வெளியே வந்துடும் அது அழகாக ஓடி விளையாடும் அப்புறம் நான் அது கூட நல்லா ஓடி விளையாடுவேன் கொஞ்சம் நாள் கழித்து அது நல்லா முட்டை போடும் அப்படிலாம் அவனுக்கு பயங்கரமான சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை நடுவில் என்ன பண்ணிட்டான் ஒரு நாள் போய் மெதுவாக அந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிச்சிட்டான் உடச்ச உடனே அதெல்லாம் கொஞ்சம் கூட கை கால் அசைச்ச மாதிரி இருந்தது ஆனா ரொம்ப பரிதாபம் அடுத்த நாள் போகும்போது அந்த குஞ்சு எல்லாம் செத்து போச்சு அந்த முட்டையோட அப்படியே செத்து போய்விட்டது அப்போ உள்ளே இருக்கும்போது வளர்ச்சி நடக்கிறது அதுல நம்ம அவசரப்பட்டுட்டோம்னா என்ன ஆயிரும் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடும் அப்போ இவ்ளோ பெரிய ஒரு மரம் ஒரு கோழி குஞ்சு ஒரு கோழி இல்லை ஒரு குழந்தை எதுவானாலும் மறைந்திருக்கிற நாட்களில் அதன் வளர்ச்சியை அதை நிச்சயமா நாம் அதை ஏற்றுக்கொண்டுதான் இதே போல்தான் தான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இருக்கும் போது நெருக்கப்படுகிறோம் என்று நம்ம நினைக்கிறோம் முட்டையில இருந்து வெளியே வரும்போது அந்த குஞ்சு என்ன பண்ணிச்சு உடச்சு உடச்சு உடைச்சு அதுக்கு பயங்கர நெருக்கம் ஆயிடுச்சு அது வளர வளர உள்ளே வளர்ந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா சின்ன கருவா இருக்குது வளர்ந்து 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 அப்புறம் இந்த முட்டையை அதால சகிக்க முடியல அதனாலதான் உடச்சு 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 அதுவே என்ன பண்ணுது வெளியே வருது அப்போ ஒரு நாள் நமக்கும் விடுதலை உண்டு ஆண்டவர் நமக்குள்ளாய் தருகிற வளர்ச்சியின் அளவு அப்படி அதிகரிச்சு கொண்டே இருக்கும் போது நம்முடைய அத்தனை அடைப்புகளும் தகர்க்கப்படும் பலவீனத்தின் அடைப்பா இருக்கட்டும் உங்களுக்கு வந்த விபத்தினால் வந்த அந்த கஷ்டத்தில் உள்ள அடைப்பா இருக்கட்டும் எந்தவித வேலி இல்ல எந்த அடைப்பு உங்களை நெருக்கி அரண் போல் அடைத்துக் கொண்டு இருக்கிறதோ அந்த அடைப்பு உங்கள் வளர்ச்சியின் அந்த அளவுல தான் தகர்க்கப்படுகிறது இருக்குது இது மாற்று ஆண்டு வரை மாற்றம் நம்ம கேட்கிற கேட்கறது தப்பு நீங்க கேளுங்க ஆனா அதனுடைய உள் நோக்கம் என்னவென்றால் கத்தர் நம்மில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக சிறப்பான வளர்ச்சி எதிர்பார்க்கிறார் ஹாலூயா எப்பவுமே சந்தோஷமா சுகமா விடுதலையா நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி வராது அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி போயிட்டே இருப்போம் ஆனா நெருக்கங்கள் வரும்போது நம்மை காவல் வைத்தது போன்ற சில சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது எங்கேயும் போக முடியாது அங்கே போனா மறைவா இருக்குது இங்கே போனா யோபு சொல்ற மாதிரி எங்கேயுமே வெளியே போக முடியாத அளவுக்கு ரொம்ப நெருக்கத்தில் வைக்கப்படும் போது தான் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அப்படி ஆண்டவரை பார்க்கும்போது அப்புறம் கேட்போம் ஆண்டவரே என்னப்பா செய்யணும் என் வாழ்க்கையில் இதை ஏன் அனுமதித்து இருக்கிறீங்க இப்படிதான் நம்ம கேட்கணும் அதனுடைய காரணம் என்ன சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் நியாயம் பேசுவோம் அந்த பரிசேன்னு சொன்ன மாதிரி நான் உபவாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆராதனைக்கு போகிறேன் பெண்கள் ஆராதனையில் தவறாமல் பங்கெடுக்கிறேன் வசனம் எழுதுகிறேன் இப்படியெல்லாம் நம் நியாயத்தை கொண்டு சொல்ல நமக்கு நியாயம் என்று சொல்லுகிறவைகளை கொண்டு சொல்லுவதற்காக அவர் அடைத்து வைக்கவில்லை அவர் எதுக்கு அடைச்சு வச்சிருக்கிறார்ன்னு அடைக்கப்பட்ட இடத்துல இருந்து என்ன நோக்கி பார் ஹாலலூயா ஹாலலூயா அவரை நோக்கி பார்க்கணும் இன்னும் எனக்கு இந்த அடைப்பு மாறலையே கொஞ்சம் எடுத்து விட்ட மாதிரி தெரியுது அந்த கோழி குஞ்சுக்கு கொஞ்சம் விரல் அது லேஸ் லேசாக அப்படி வெளியே தெரியும் பார்த்தீங்களா அந்த கீரல் குள்ளோடி அப்போது அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வருது ஆண்டவரை ஏன் இன்னும் வரல அப்போ இன்னும் நான் வளரணும் இன்னும் நான் வளரணும் அந்த கோழி குஞ்சு எப்படி வளர்ந்து 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 அதுலேருந்து அவ்விடுதலையாகி வெளியே வருகிறதோ அதே போல் தான் தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவுக்குள்ளான உங்களது வளர்ச்சி அடைக்கப்பட்ட நாட்களிலே நெருக்கப்படுகிற காலங்களிலே உங்களுக்குள்ளா ஏற்படுகிற அந்த நல்ல தான் அந்த நாட்கள் நிறைவேறும் போது பூரணப்படும் போது பெரிய ஒரு விடுதலை உண்டாகும்

அதுக்கு தான் வேதாகமத்தை நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார் கற்றுக்கொள்ளுவது என்பது மிக விசேஷமான காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும் கத்தை நமக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் வளரும் குழந்தை பிறந்தாச்சுன்னா வளரும் ஆனா நல்ல வளரணும்னா அதுக்கு ஒரு குடும்பம் தேவை நல்ல வளரும்னா என்ன தேவை ஒரு குடும்பம் தேவை குடும்பம் ஏன் தேவை சாப்பாடு கிடைக்கும் எங்கேயாவது பிழைச்சிக்கிடும் இப்ப நம்ம சில பிள்ளைகளெல்லாம் எல்லாம் பாக்குறோமே பிறந்த குழந்தைகள் தான் கொஞ்சம் வளருது 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 எப்படியா சாப்பிட்டு வளர்ந்துக்குவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள அநேக காரியங்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டியது இருக்குது கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது தெருவில் இருக்கிறதுக்கு சும்மா ஊர் ஊரா போயிட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஒரு குடும்பத்தில் அது வந்து இருந்ததானால் ஒரு பராமரிப்பில் அது வந்ததானால் அது கற்றுக் கொடுக்கப்பட்டு அது கற்று வளர்கிறதா இருக்கிறது ஹாலல்லூயா ஹாலல்லூயா இன்றைக்கு கத்த நம்மை நம்மிடத்துல இந்த காரியத்தை எதிர்பார்க்கிற நாம் வளர வேண்டும் மட்டுமல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ளணும் எதை கற்றுக்கொள்ளணும் எதை கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட மனப்பூர்வமா கேட்கணும் சில நேரம் பயமா இருக்கும் என்ன பயம் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லித்தாரோன்னு சொன்னா எதையாவது சொல்லிருவாரோ ரொம்ப கஷ்டமானதை சொல்லிருவாரோ எனக்கு பிடிக்காததை சொல்லிடுவாரோ இப்படி சில பயம் சில நேரம் வருது அதனால ரொம்ப ஆசையா கேட்க முடியல நான் கேட்டா எதாவது சொல்லி நான் மாட்டிக்கிடுவனும் எதையாவது செய்ய வேண்டியதாயிருமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சிலர் நிச்சயம் அப்படி நினைப்பீங்க நான் கூட என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி நினைச்சிருக்கிறேன் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்க கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா ஊழியத்துக்கு வான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படி ஒரு பயம் இது மாதிரி பல விஷயங்களில் இருக்கும் அப்போ இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுட்டு என்ன பண்ண மாட்டோம் கற்றுக்கொள்றதுக்கு சொல்லித்தாரும் ஆவியானவரே எனக்கு கற்றுத்தாரும்னு கேட்கவே மாட்டோம் பைபிள் எடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் கேட்கணும் ஆண்டவரேன் இன்னைக்கு எனக்கு இந்த வேதத்தை நான் வாசிக்க போகிறேன் இதுலேருந்து எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே எனக்கு ஞானம் சொல்லி தாங்க நான் பேசுறதுக்கான சொ எனக்கு தாங்க மட்டுமல்ல நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு கற்று கற்றுக்கொள்ள வேண்டும் அதுல விசேஷமாக அமைதி நாட்களில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது ஹாலலூயா ஹாலலூயா அப்ப கற்று தருகிறவர் நம்மோடே கூட இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு ஒரு சூழ்நிலையை அனுமதித்து விட்டு அவர் எங்கேயுமே போய் ஒழித்துக் கொள்ளுகிற தெய்வம் அல்ல அவர் நம்மளை ஒழிச்சு வச்சிருக்கிறாருன்னா அவர் கை நம்மோடு கூட இருக்கிறது ஹாலலூயா ஹாலலூயா தூக்கி எங்கேயும் குகைக்குள்ளையோ இருட்டு ரூமுக்குள்ளையோ போட்டு பூட்டி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடல சில இரக்கம் இல்லாத தாய்மார் சில நேரத்துல பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க ரூம்ல போட்டு தூட்டி போட்டுருவாங்க அப்படிலாம் செய்யவே கூடாது அந்த பிள்ளைகளுக்கு மனநிலை ரொம்ப பாதிக்கப்படும் தப்பு பண்றாங்க உண்மைதான் அவங்க ரொம்ப அக்கிரமம் பண்றாங்க உண்மைதான் எந்த விதத்திலையும் உள்ள போட்டு பூட்டுற யாருமே வைக்காதீங்க அது கொடுமையான இரக்கமற்ற தாயா நம்ம மாறிடுவோம் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் ஒரு காரியத்தை நமக்கு அனுமதித்து விட்டார் என்றால் நம்மேல மேல ரொம்ப கரிசனையா இருப்பார் சில நேரத்துல பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்போம் ஒரு வேலையை செய்ய சொல்லிட்டு எப்படி செய்து தொலைன்னு சொல்லி போட்டுட்டு போக மாட்டோம் அதை செய்யறதுக்கு அந்த பக்கம் விட்டுட்டு கவனமா இருப்போம் அடிக்கடி கவனிச்சுட்டே இருப்போம் என்ன பண்ணுறான் எதை எடுக்கிற எதை எதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க என்ன எதை என்ன எதை தூக்கிட்டு போகுது இதை தூக்கிக்கிடுமா இதை எப்படி செய்துக்கிடும் நம்ம உள்ளம் ஒரு தாயின் உள்ளம் என்ன பண்ணோம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் வேலை கட்டாயம் செய்யணும் பிள்ளைய பழக்கணும் உண்மைதான் ஆனால் அந்த கரிசனை இருந்துக்கிட்டே இருக்கும் இதை விட தாயை போல் தேற்றுவேன்னு சொன்னார் விட அதிக அன்புள்ள தகப்பன் தாய் தாயாக அவர் நமக்கு இருக்கிறார் அவர் நம்மை பார்த்து கொண்டிருப்பார் அந்த சூழ்நிலையில் நாம் எப்படி போகிறோம் நம்மால் சுமக்க முடியலையா நம்மளால தாங்க முடியலையா அவர் கொஞ்சம் அவருடைய கரத்தை கொடுத்து நம்மை தாங்குகிறார் சில இடத்துல நடக்க முடியலையா வேதனைப்படுகிறோமா கால் எடுத்து வைக்க நம்மால் முடியல சில நேரம் சொல்லுவோம் ஆண்டவரே இதுக்கு மேல இது அடுத்த ஸ்டெப் என்னால எடுத்து வைக்க முடியாதுப்பா அப்படின்னு நம்ம உள்ளத்து இருந்து ஏகமா அவரை போது அவர் கரம் நம்மை தூக்கி சுமக்கும் அலலூயா அலலூயா அப்படி ருசிச்சிருக்கிறோம் இல்லையா வாழ்க்கையில தூக்கி சுமக்கும் கரம் தாயை விட மேலானவர் அலலூயா அந்த ஆண்டவரை தான் நம்ம தெய்வமா வச்சிருக்கிறோம் அப்ப அவர் ஒரு இடத்தில் நம்மை அடைத்து வைத்தாரானால் அவர் கற்றுத் தருகிறார் அவர் கற்றுத் தருவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் ஒரு வசனம் நமக்கு தெரியும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நமக்கு ஒரே எண்ணம் அதுதான் என்ன எண்ணம் எப்படியாவது இதுலருந்து வெளியே போயிடணும் எப்படியாவது இந்த பலவீனம் மாறி நான் சுகமாக வெளியே நல்ல சந்தோஷமா நான் இருக்கணும் இந்த விபத்தினால் ஏற்பட்ட இந்த கஷ்டம் என்னை விட்டு அகன்று போகணும் நான் எல்லார போல சுகமாக முன்பு போல சுகமாக இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு நிந்தையின் அவமானத்துக்குள்ள நான் இருக்கிறேன் இதெல்லாம் மாறி ஆண்டவர் என்னுடைய நீதியை வெளிப்படுத்தி நான் மகிழ்ச்சியோட தலைநிமிர்ந்து என்னை நடக்க செய்யணும் இப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் விடுதலை குறித்த ஒரு எண்ணம் நமக்குள்ள எப்பவும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆண்டோடைய வசனம் சொல்லுது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம்னா என்ன இதுதான் சத்திய வேதாகமும் பரிசுத்த வேதாகமும் அப்ப இந்த சத்தியத்தை இந்த ட்ரூத் இந்த உண்மையை தேவன் நம்முடைய கரத்தில் எழுதி தந்திருக்கிறார் அப்ப இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நமக்கு தெரியும் சத்தியத்தையும் அறிவீர்கள் எல்லாம் தெரியாது சில காரியம் தெரியும் சிலது என்ன பண்ணும் வேதத்தை வாசிக்க வாசிக்க நமக்கு நல்லா தெரியும் விசேஷமாக அடைக்கப்பட்ட காலகட்டத்தில் மறைந்திருக்கிற நாட்கள் வியாதியா இருக்கிறீங்க எந்த விஷயமா இருக்கட்டும் வேதாகமத்தை நல்லா வாசிங்க அதுதான் ஒரு பெரிய முக்கியமான காரியம் ஹலலூயா அதுதான் வளர பண்ணும் நம்மை நல்ல ஒரு பயிற்சி பெற்றவர்களாக முதிர்ச்சி உள்ளவர்களாக மாற்றும் பைபிள் நல்லா வாசிச்சுட்டே இருக்கணும் சரி வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கும்போது மனதளவில் நல்ல சந்தோஷமா இருக்கும் சரீரத்தில் சுகம் கிடைக்கும் அதெல்லாம் நடக்கும் அதைவிட மிக முக்கியமாக ஒரு உள்ளான வளர்ச்சிக்கான ஒரு பயிற்சி நமக்கு கிடைக்கிறது அது இருந்து தான் கிடைக்குது சத்தியத்துல இருந்து தான் கிடைக்குது சத்திய உங்களை விடுதலை அது என்ன சங்கிலி நம்மை கட்டி இருக்கட்டும் எந்த காரியம் நம்மை அப்படியே ஒதுக்கி போட்டிருக்கட்டும் சத்தியத்தை வாசித்து கொண்டே போகும்போது அந்த வசனம் நமக்குள்ளாக கிரியே செய்யும் அப்போ சத்தியத்தை அறிய ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன செய்யணும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு அன்பு கூறுங்கள் என்று சொல்ற பிறனிடத்தில் அன்பு கூறணும் சகோதரரிடத்தில் அன்பு கூற வேண்டும் இந்த அன்பை பற்றி தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றெல்லாம் நம்ம படிக்கிறோம் அன்பு கூறுவதை அப்ப இது ஒரு சத்தியம் எது சத்தியம் நாம் வாசித்ததில் அன்பு கூற வேண்டும் என்ற ஒரு சத்தியம் அந்த நாளில் நமக்குள்ளாக கிடைக்கிறது அப்போ அதை வச்சுட்டு நம்ம தான் அடைக்கப்பட்டு தானே கிடக்கிறோம் நமக்கு எழும்பி வேலை செய்ய முடியாது வேற எங்கேயும் போக முடியாது செய்தாலும் ரொம்ப செய்யவும் முடியாது அப்போ நம்முடைய சிந்தனை அப்படியே ஆண்டவரோட கொடுக்கணும் ஆண்டவரே இன்னைக்கு அன்பு கூற வேண்டும் ஒரு சத்தியத்தை எனக்கு நீங்க தர்றீங்க எனக்கு எப்படியாவது விடுதலை ஆகணும் அப்போ சத்தியத்தை அறியும் போது எனக்கு விடுதலை அப்போ இப்போ நான் வந்து இதுல எல்லாம் கீழ்ப்படியணும் நம்ம யோசிக்கும் வரும் எங்கெல்லாம் அன்பு கூற தவறி இருக்கிறோம் யாரிடத்துல அன்பை கொடுக்க தவறி இருக்கிறோம் அந்த ஞாபகம் வரும்போது அந்த ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கணும் அடுத்தது ஆண்டோட சொல்லணும் ஆண்டவரை என்ன அன்பு அப்பா எனக்கு இவங்க செய்தது ரொம்ப வெறுப்புதான் ரொம்ப பகையா இருக்குது ரொம்ப கோபமா வருது ஆனாலும் இன்னைக்கு எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கீங்க இந்த சத்தியம் தான் என்னை வெளிப்படுத்த என்னை விடுதலையாக்கப் போகுது அப்போ நான் கீழ்படிஞ்சிருவேன் அப்போ எந்த அளவுக்கு ஆர்வமாக நம்ம அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு சங்கிலிகளாக தெரித்து ஓடும் ஹாலல்லூயா ஹாலல்லூயா இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவமாக்கணும் தேவ பிள்ளைகளை பல காரியங்களில் கட்டப்பட்ட நாம் அப்படியே கட்டப்பட்டவர்களாகவே போய்விடுகிறோம் வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரைக்கும் அதே கட்டு அதே கட்டு அதனால பகை விரோதம் வருத்தம் கவலை பாரம் சொல்லி அந்த கட்டு பலவிதமான நெகட்டிவான காரியங்களை நம்மிலிருந்து வெளிப்படுத்தி நம்மை அப்படியே பரிசுத்த வாழ்க்கையை விட்டு தள்ளி விடுகிறது நாம சும்மா பேருக்காக சர்ச்சுக்கு வரலாம் ஆராதிக்கலாம் எல்லாம் செய்யலாம் அந்நிய பாஷையும் கூட பேசலாம் ஆனா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் காண முடியாது கற்றுக்கொள்ளாத இருதயம் எந்த மாற்றத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது அதுலேயும் விசேஷமாக நெருக்கப்படுகிறது வந்து என்னைக்கும் நெருக்கப்பட மாட்டோம் ஒரு குறிப்பிட்ட காலம் கத்த நம்மை அப்படி வச்சு அப்படியே பக்குவப்படுத்த முயற்சி பண்ணுவார் நமக்கு நல்லா சொல்லி தருவார் தருவார் எப்படி விட்டு கொடுத்து நம்ம ஏற்றுக்கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் அவர் விடுதலையை தருவார் விடுதலை பெற்றாலும் பயனுள்ளவர்களாக குடும்பத்திற்கோ சபைக்கோ தேசத்திற்கோ யாருக்கோ இல்லை நமக்கு நாமே கூட பயனுள்ளவர்களாக வாழவே முடியாது கற்று கொண்டவர்கள் மட்டுமே பயனுள்ளவர்களாக வாழ முடியும் ஹால லூயா லூயா எனவேதான் இது மிகவும் முக்கிய அதே அன்பு கூறணும் மன்னிக்கணும் இன்னொரு வசனம் படிக்கிறோம் பேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தின் ரெண்டாவது பகுதி இப்படி சொல்லுது சூரியன் அஸ்தமிக்கும் முன் முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது எரிச்சல் வருதா வரதான் செய்யுது இல்லையா ஒவ்வொரு நேரம் ரெண்டு தடவை சொல்லி பார்த்து மூணாவது தடவை என்ன வந்துருது கோபம் வந்துருது எரிச்சல் வந்துருது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வந்துருதுன்னு வைங்க ஆனா வந்தா என்ன பண்ண அது அப்படியே நீண்டு கொண்டு போக கூடாது என்னைக்கு எரிந்து 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 இருந்தோன்னா என்ன ஆகும் எரியற கட்ட என்ன ஆகும் இப்ப எல்லாம் மறந்து போச்சு இல்ல யாரெல்லாம் விறகு யூஸ் பண்றீங்க வீட்டுல பரவாயில்ல நிறைய பேர் யூஸ் பண்றீங்க அப்ப நல்லாவே தெரியும் எரி எரிந்து எரிந்து விறகு என்ன பண்ணும் அது காணவே செய்யாது சாம்பலா போயிடும் அப்போ எரிந்து எரிந்து இருக்கிற ஆட்களும் என்ன ஆகும் சரி உங்களுக்கு தெரியும் அப்போ வாழ்க்கையில நாம என்ன செய்யக்கூடாது எரியக்கூடாது கோபம் வருது ஒரு ஒரு சூழ்நிலை வருது ஆனால் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தெரியணும் மனதை அடக்குகிறவன் தான் உத்தவன் பெரிய பட்டணத்தையே பிடிச்சி பெரிய பெரிய சமையல் எல்லாம் பண்ணி பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு பெரிய எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு ஏதோ ஒரு கோப வார்த்தை சட்டுன்னு நம்ம பேசிட்டோம்னா என்ன ஆகும் அன்னைக்குள்ள சமாதானமே எல்லாம் கெட்டு போயிடும் செஞ்சு வச்ச சாப்பாடும் கூட செலவாகாம ஆயிரும் சில நேரத்துல வீட்டுல அவ்வளோ ஒரு பரிதாபமும் ஆயிரும் அப்போ அந்த எரிச்சல் நமக்கு வரக்கூடாது ஆனால் இங்கே என்ன சொல்லி இருக்குது சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடுவது வீட்டில் ஒருவருக்கு ஒரு வருத்தங்கள் வருகிறது சில சூழ்நிலைகள் வரும் வராமல ஏன்னா எல்லாருமே நம்ம ஒரு மாம்ச மாம்சரீரத்தில் வாழும்போது உணர்ச்சிகள் வரும்போது சில நேரங்களில் வெளிப்படுகிறது வருது சில வார்த்தைகளில் கொஞ்சம் மீறி இருது ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அது என்ன செய்யக்கூடாதான் சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக அதை என்ன பண்ணிடணும் எல்லாம் ஆஃப் பண்ணிடணும் நைட் நைட்டெல்லாம் எரிஞ்சு அந்த கட்டை கொல்லிக்கட்டை காணாமே போயிரும் நம்ம வாழ்க்கை நாசமாகிவிடும் தேவ பிள்ளைகளே ஒருவேளை இருப்போம் ஒரு மனுஷியா வாழலாம் ஆனா உள்ளான உண்மையான வாழ்க்கை அது கெட்டு போய்விடும் பயனற்றதாய் போய்விடும் அது அழிந்து போய்விடும் அதனாலதான் வேதத்துல ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எத்தனை நாள் நைட்டு அதே கோபத்தோட போய் படுத்துருக்கிறீங்க புருஷன்கிட்டயா இருக்கலாம் மாமியார் மாமனார்டையா இருக்கலாம் பிள்ளைகள்டையா இருக்கலாம் யாரிடத்துலயோ உள்ள கோபம் வருத்தம் எத்தனை நாட்கள் அதே டெம்பரமெண்ட்டோட அந்த அந்த இதோடையே போய் படுக்க போயிருக்கீங்களா அப்படியே படுத்து படுத்து பழகுனா அப்படியே தூக்கம் வந்துடும் முதல்ல தூக்கம் வர்றது ஃபர்ஸ்ட் நாள் இப்படி ஏதாவது ஒரு வருத்தம் ஒரு கஷ்டத்தோடு போனால் மனசு என்ன பண்ணும் ஆனாலும் நான் வந்து இப்படி பேசிட்டேன் இருந்தாலும் இதை நான் மன்னிப்பு கேட்காம வந்து படுத்துட்டேனே ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்னேன்னு ஒரு உணர்வு ஆவியானவர் தர்றது இருக்கும் ரெண்டு மூணு நாள் அதே உணர்வு மெதுவாக அப்படி வர வர குறைந்துடும் பிறகு சுத்தமா இருக்காது என்னதான் சண்டை போட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணி எத்தனை வார்த்தைகள் பக்தி விரிதிற்கு எதுவும் இல்லாம பேசினாலும் ஒரு சின்ன ஒரு உணர்வு கூட இருக்காது அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது தேவ பிள்ளைகளே ஒருவேளை நேற்று வரைக்கும் அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்குள் இருந்தால் இன்றைய தினத்தில் அதை நம்ம சரி பண்ணணும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வேதத்தில் எவ்வளவு வார்த்தைகள் எழுதி கொடுத்துருக்கிறது நம்ம வாசிக்கிறோம் கேட்கிறோம் எவ்வளவோ இருக்கிறது இப்போ இதெல்லாம் கேட்டு கேட்டு வரும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான் நீ வைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து என்னுடைய ஏற்றுக்கொண்டு அதுபடி படி நீ நடக்க ஆரம்பிக்கும் போது உனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லுகிறார் இந்த நாளில் எப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ளாக எங்கே அடைக்கப்பட்டவர்களாக நெருக்கப்படுகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களோ இந்த சத்திய வசனத்தில் எதை ஆண்டவர் உங்களுக்கு சில காலம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரோ அதற்கு உடனே கீழ்ப்படியுங்கள் சிலருக்கு அடிப்படையான உபதேச சத்தியங்கள் மனம் திரும்புதல் பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ளுதல் ஞான ஸ்நானத்துக்கு தங்களை அர்ப்பணித்த ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுதல் என்று அடிப்படையான உபதேசத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும் இருக்கிறீங்கன்னா அதற்கு ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள் கத்த திட்டமா தெளிவா வெளிப்படையா வேதத்தில் எழுதி தந்திருக்கிறார் இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அல்லது இன்னைக்கு நாம கேட்குற மாதிரி இப்படிப்பட்ட சுபாவ பக்குவங்களுக்கு அடுத்த காரியங்களிலே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு உங்கள் தடைகள் இருக்குமானால் அதற்கு உங்களை அர்ப்பணித்து அந்த சத்தியத்துக்கு அர்ப்பணியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஹாலலூயா ஹாலலூயா உங்களை நீங்கள் விடுதலை கத்த விரும்புகிறார் மட்டுமல்ல அந்த விடுதலையின் நாட்கள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் ஹாலலூயா ஏன்னா முன்ன செஞ்ச கேட விட சுகமாகி எழும்புனப்புற செய்யற கேட அதிகமாக இருக்க கூடாது சில நேரத்துல அப்படிதான் முன்பு ரொம்ப குடிகாரர்களா குடி பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க சில சகோதரர்கள் ஏதோ ஒரு கஷ்டத்துல மாட்டி வியாதியில மாட்டி படுக்கையில இருப்பார்கள் எல்லாரும் சோம்பணும் அப்புறம் விடுதலை கிடைக்கும் ஆனா சுகம் கிடைத்து மறுபடி என்ன பண்ணிருவாங்க அதே குடிக்கு போயிடுற போனவர்கள் இருக்கிறார்கள் அந்த மாதிரிப்பட்ட நிலைமை இருக்கவே கூடாது ஆண்டோட பிள்ளைகள் சத்தியத்தை கேட்கும் போது அந்த வார்த்தைகளை உள்ளே ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு அர்ப்பணித்து அதன்படி நடக்கும் போது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியமங்களை விடுதலை அடுத்து நம்முடைய உலக ரட்சகராம் ஆண்டவர் இயேசுவை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து விடுவோம் ஃபஸ்ட் நம்ம யார பார்த்தோம் விடுதலை தலைவனா மோசையை குறித்து பார்த்தோம் இப்ப உலக ரட்சகராம் இயேசு அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படிதான் நாம இந்த இயேசு கிறிஸ்து பைபிள் ஸ்டடியில நம்ம கற்றுக்கொண்டே வந்தோம் இல்லையா அவர் பிறந்தார் அவருக்கு நாற்பதாவது நாள் ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டார் அங்கே வந்து அப்போ எரிசலேம் ஆலயத்துல வந்து பலர் பார்த்தார்கள் அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போனாங்க அப்புறம் அதே போல பனிரெண்டாவது வயதுல அந்த பண்டிகைக்கு வந்திருக்கும் போது அப்போ பலர் பார்த்திருப்பாங்க முக்கியமா அங்கிருந்த போதகர்கள் அவர்களோட கூட பேசி கொண்டிருந்தார் அப்புறம் திருப்பி கூட்டிட்டு போயிட்டாங்க திரும்ப எப்பந்தான் வெளிப்பட்டார் முப்பதாவது வயதிலே யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானக இடத்துல வந்த போது அந்த நேரத்துல வெளிப்படுறார் அப்புறம் அவருடைய ஊழியம் ஆரம்பமாகிறது சுமார் முப்பத்தி மூன்றரை வருஷங்கள் இந்த உலகத்திலே ஆஹ் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி இருந்த இயேசு வெளிப்படையாக ரொம்ப வெளிப்பட்டதுன்னா ஒரு சுமார் மூன்றரை வருஷங்கள் தான் ஹால லூயா ஹால லூயா மோசையை பார்த்தோம் எண்பது வருஷம் மறைந்து வாழ வேண்டியது இருந்தது அடுத்த நாற்பது வருஷம் மகிமையான ஒரு பணியை செய்தார் ஆண்டவரேசூடைய வாழ்க்கையை பாருங்க இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க நினைக்கிறீங்க சிலர் ஏன் ஆயுசு காலம் இவ்வளவு இதுல நான் எத்தனையோ முறை இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டே வருகிறேனே எனக்கு இது என்ன வாழ்க்கை இது என்ன வாழ்க்கை என்று வேதனையோடு இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களுக்கு தான் ஆறுதலாக இதெல்லாம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் உனக்கு இப்படி கொஞ்சம் காலம்தான் அடைப்பான வாழ்க்கை ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குமாரன் இவ்வளோ காலங்கள் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தார் யேசுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அதை தான் லூக்கா சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய நாற்பதாவது வசனமும் நாற்பத்தி இரண்டு ஐம்பத்தி இரண்டாவது வசனம் இந்த ரெண்டு வசனங்களையும் நாம் அந்த காரியங்களை மிக அழகாக பார்க்க முடியும் லூக்கா சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்துல படிக்கிறோம் பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்று பார்க்கிறோம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம் ஹலோ ஹலே லூயா அவர் எப்போ விருத்தி அடைந்தார் அவர் ஊழியத்துக்கு வந்த முப்பதாவது வயதுக்கு பிறகா இல்ல அவர் அந்த லூக்கா சோசியேஷன் அதுலயே நம்ம படிக்கிறோம் அவர் வந்து அந்த போதகர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது யோசேப்பு மரியாளம் வந்து கூட்டிட்டு போறாங்க அப்புறம் அவர் வந்து அங்க போயிடுறார் அவங்க தாய் தகுப்பனோட அங்க போய் இருக்கும்போது அதே லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ஒன்றுல படிக்கிறோம் பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரை தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் ஹாலலூயா ஹாலெலூயா யார் கீழ்படிந்திருந்தார் பிதாவின் ஒரே பேரான குமாரன் உலக ரட்சகராக நமக்காக அனுப்பப்பட்ட அவர் என்ன பண்ணாரா கீழ்ப்படிந்திருந்தார் ஹாலலூயா ஹாலெலூயா மோசையை பார்க்கிறோம் அவர் வளர்ந்தார் அவர் நல்ல பயிற்சி பெற்றார் அவரும் அந்த மறைந்திருந்த காலத்தில் இதெல்லாம் செய்தார் இயேசுவை குறித்தும் பார்க்கிறோம் கீழ்ப்படிந்திருந்தார் அந்த பெற்றோரிடத்தில் அந்த மாம்ச சரீரத்தில் வந்த அந்த நாட்களில் அவரும் ஒரு மனுஷனாகவே வந்தார் அதனால அவர் போய் அழகாக கீழ்ப்படிந்திருந்தார் மிக அழகான ஒரு காரியம் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த அடைக்கப்பட்ட நாட்களில் இந்த கஷ்டமான உங்கள் சூழ்நிலையா இருக்கிறது இருந்தாலும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படி தேவன் எதிர்பார்க்கிறார் எப்ரையர் நிருபக்காரன் அதை ரொம்ப அழகா எழுதுகிறார் எப்ரேயர் ஐந்து எட்டாவது வசனத்திலே அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் நமக்கு சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் நமக்கு கொஞ்சம் சொல்லி வாசித்து நமக்கு சில காரியம் தெரிகிறது ஆனா அதுக்கு முன்னால எவ்வளோ பாடுகள் பட்டார் என்று தெரியவில்லை அவர் பிறந்தது முதலே பாடுதான் பிறந்த குழந்தையா இருந்தார் அப்படி ஒரு பரிதாபமான ரொம்ப ஒரு சராசரி மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அவருக்கு அந்த காரியங்கள் கூட கிடைக்கல வசதிகள் கூட இல்லை அவ்வளோ பரிதாபமாக அவ்வளோ பாடுகளை அனுபவித்தார் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிள்ளையை அங்கே எகிப்துக்கு தூக்கிட்டு போகணும் அங்கே வரணும் திருப்பி அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு அலைக்கழிப்பு என்று சொல்லலாம் அப்பவும் பாடுகள் தான் இப்படியே பாடுகளின் ஊடாகவே கடந்து போய் மரணம் வரைக்கும் நமக்காக பாடுபட்டார் ஹால லூயா பாடு 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 என்றைக்கும் பாடு இன்னைக்கு நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களா பிறந்ததுலேருந்தே பாடு நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னை இப்படியெல்லாம் செஞ்சாங்களாம் அதுக்கப்புறம் நான் இப்படியெல்லாம் இருந்தேன்னா என்னை சரியாக கூட படிக்க வைக்கல எனக்கு ஒரு நல்ல ஒரு விவாகத்தை கூட ஏற்படுத்தி வைக்க சும்மா அவங்களுக்கு வசதியா எதையோ என்ன கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிட்டாங்க நான் இங்க வந்து இந்த வீட்டுல வந்து அப்படி பாடுபட்டுட்டு இருக்கிறேன் பிறந்ததுல இருந்தே நான் பாடுபடுறேன் நீங்க வேதனை படுறீங்களா அதனாலேயே நீங்க ஒரே துக்கத்துக்குள்ள இருக்கிறீங்களா ஆண்டோட பிள்ளைகளே இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் நீங்கள் ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் என்ன நீங்க பாடுகளுக்கு உட்படுத்துகிறீர் உண்மைதான் ஆண்டவரே அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்பா நான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறேன் என்கிட்ட எங்கே கீழ்ப்படியாமல் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறேன் ஏன்னா குமாரனாகிய தேவ குமாரனாகிய உமக்கே ஒரு பாடு இப்படி இருந்துதானா நான் எம்மாத்திரம்ப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் உங்கள் வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் உங்கள் கட்டளைகளுக்கு நான் கீழ்படுகிறேன் எனக்கு நீங்கள் ஒரு நாள் சொன்னிங்க அந்த காரியத்துக்கு நான் கீழ்ப்படிகிறேன் கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொள்ள வேண்டும் சும்மா கீழ்ப்படுதல் வராது அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம்தான் கீழ்ப்படிய சம்மதிக்கும் எல்லாரும் கீழ்ப்படிய மாட்டோம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம் இயேசு தன்னை பூரணமாக அர்ப்பணித்து வந்தார் நான் போகிறேன் யாரை அனுப்புவேன் என்று சொல்லி கேட்குமோ நான் போகிறேன் வந்தார் அர்ப்பணிக்கப்பட்ட அவர் பிதாவின் சித்தத்துக்கு முழுமையுமாய் தன்னை அர்ப்பணித்த அவர் தான் தன்னை கொடுத்தார் ஹாலல்லூயா அர்ப்பணிச்சிருக்கிறோமா ஆண்டவர் இடத்துல அமைதி நாட்கள்ல யோசிச்சு பாருங்க துக்கமா இருக்குது கவலையா இருக்குது வேதனையா இருக்குது எனக்கு இந்த உலகமே பிடிக்கல இந்த குடும்பமே பிடிக்கல யாரையுமே பிடிக்கலன்னு சொல்றீங்களா ஆண்டவர் இடத்துல அர்ப்பணிங்க நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா நடத்துகிற பாதைக்கும் சேர்த்து அர்ப்பணிக்கிறது தான் நடத்துகிற பாதைக்கு சேர்த்து அர்ப்பணிக்கிறது தான் ஏசு கூட பிதா கிட்ட சொல்லிருக்கலாம் ஏன்னா அவர் தான் எப்பவும் பிதாட்ட பேசுறாரு பிதா என்னோட இருக்கிறாருன்னு சொல்றாரு சொல்லிருக்கலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதாண்டவரே இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் உங்ககிட்டயே வந்துடுறேன்னு சொன்னா உடனே கூப்பிட்டுருப்பார் ஆனா அவர் கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொண்டா கீழ்ப்பிடுதலை கற்று அந்த பெற்றோரிடத்துல இடத்துல போய் கீழ்ப்படிந்து இருந்தார் அந்த யோசிப்பு மரியாளுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் அந்த குடும்பத்துக்குள்ள இருந்தார் அங்க உள்ள எல்லா சராசரி கஷ்டங்களையும் அனுபவித்தார் இன்னைக்கு எத்தனை பேருடைய உள்ளம் அந்த விஷயத்துல ரொம்ப எதிர்ப்பு கொள்ளுது மனசு தாங்க முடியல அதை பொறுக்க முடியவில்லை அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் நீங்க நினைக்கிறீங்களா குமாரனா இருந்த அவரே கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொண்டார் என்றால் நாம் எவ்வளவு அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல நம்மை அர்ப்பணிப்போமா ஹாலல்லூயா அடைக்கப்பட்டிருக்கிறேனே அடைக்கப்பட்டிருக்கிறேனே புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா சகோதரி அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க ஹாலல்லூ ஹூயா ஹாலல்லூயா ஹாலல்லூயா இந்த குடும்பத்தின் நிலையினால இல்ல என்னுடைய புருஷனுடைய இந்த செயல்பாடுகளினால இல்ல இந்த பிள்ளையினால என்ன என்னால வெளியே போக முடியல தலை காட்ட முடியல கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னு துக்கம் 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 வேதனையோடு இருக்கிறீங்களா ஆண்டவட்ட அர்ப்பணிங்க ஆண்டவரே என்னை தாழ்த்தி தருகிற ஆண்டவரேன் என்ன உங்க சித்தத்தை செய்யறதுக்கு தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன் இந்த பாதையில எதை நான் கற்றுக்கொள்ளணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ நான் கற்றுக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரேன் எனக்கு நீர் தந்திருக்கிற சத்திய வசனங்களை நான் ஏற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன் சத்தியம் என்னை விடுதலையாக்கட்டும் அப்பா சத்தியம் என்னை விடுதலையாக்கட்டும் ஆண்டவர் எந்த நெருக்கத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவர் இடத்துல மனப்பூர்வமாக கேளுங்க மனப்பூர்வமாக கேளுங்க சில நேரம் யோசனை வரும் ஏன் இப்படி இப்படிலாம் இருந்தால் தான் கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய முடியுமா யார் யாரோ எப்படியோ இருக்கிறாங்களே இப்படி இப்படி தான் இருக்கணுமான்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆண்டவர்கிட்ட மனப்பூர்வமாக கேளுங்க உங்களை நடத்துகிற பாதை இது அவரவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் அடுத்த உங்க ஓட்டம் நமக்கு கிடையாது உங்க பக்கத்து வீட்டு இல்ல உங்க பக்கத்துல சபையில உங்களோட ஆராதிக்கிறவங்களுடைய ஓட்டம் உங்க ஓட்டம் அல்ல உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் தான் நீங்கள் ஓடினால் ஜெயிக்க முடியும் வெற்றி சூட முடியும் கிரீடம் சூட முடியும் அர்ப்பணிப்போமா ஆண்டவரே இந்த நெருக்கத்தின் நாட்களிலே நீ நடத்துகிற இந்த அமைதியின் கால கட்டத்திலே என்னால் நான் நினைத்தபடி செயல்பட முடியவில்லை உண்மைதான் ஆனா நீங்க என் வாழ்க்கையில செய்ய வரேன் அர்ப்பணிக்கிறேன் அப்பா அந்த மோசையை போல நான் வளரணும் நான் பயிற்சி பெறணும் நான் உமக்காக நல்ல ஒரு முதிர்ச்சி உள்ளவளா மாறணும் நான் படுத்தே இருக்கும் போது நான் பைபிள நல்லா படிக்கிறேன் கூட பேசுங்க ஆண்டவரே உங்க சத்தியை என்ன விடுதலையாக்கட்டும் அப்பா சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சத்திய உங்களை விடுதலை ஆக்கும் எத்தனை வசனங்களை இதுவரை வாசிச்சு விட்டு அப்படி பண்ணி ஸ்கிப் பண்ணி கீழ்படியாம போயிருக்கிறோம் ஆண்டோட்ட சொல்லுவோம் 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 வாழ்க்கை ஓட்டத்தில் எச்சரிப்புகளும் ஆலோசனைகளும் என்றைக்கும் கிடைக்க போவது இல்லை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் நடத்துவார் அந்தந்த நாள் அந்தந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே ஒரு சீரான வெற்றி பெறுகிற ஒரு ஓட்டத்தை ஓட முடியும் ஹால லூயா தேங்க்யூ லாட் இஸ்வே உண்மை போல் மாறும்படி என்னை அழைத்தீரப்பா எனக்கும் உங்களை போல மாறணும்னு ரொம்ப ஆசை ரொம்ப சந்தோஷம் ஆனா உங்களை போல அர்ப்பணிப்போம் கீழ்படுதல் எனக்கு தாறு மாண்டவரே தாறு மாண்டவரே நீ தேவ குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டீரப்பா உமக்கே அப்படிப்பட்ட பாதை என்றால் அப்பா என் வாழ்க்கையில் வருகிற இந்த சூழ்நிலையிலே நான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே ஹாலல்லூய்யா ஹாலல்லூய்யா எத்தனை உள்ளங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள் எத்தனை உள்ளங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள் ஆலல்லூயா உங்க ஜெபங்களை உங்கள் வா உங்கள் வார்த்தைகளை ஆண்டவர் கேட்கிறார் உங்க வார்த்தைகளை ஆண்டவர் சந்தோஷமா கேட்கிறார் உங்கள் அர்ப்பணிப்பின் வார்த்தைகளை அவர் சந்தோஷமா கேட்கிறார் உங்களை சத்தியத்தை தந்து விடுதலை பண்ணும்படி வாஞ்சியோட ஆவியானவர் வந்திருக்கிறார் ஹாலல்லூ யாலல்லு யா லல்லு யாலலு யாலலு மே நாளூயா நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தான் ஏசு கூப்பிட்டார் மத்தையோ பதினொன்று இருபத்தி ஒன்பதுல அவர் அழைத்தார் அல்லவா என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் இழைப்பாறுதல் இல்லாம அங்கலாய்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறாய் சகோதரியே அங்கு முட்டி இங்க முட்டி அவர்களை பேசி இவர்களை பேசி அங்க சண்டை போட்டு இங்க பேசி ஐயோ எவ்வளவு சாட்சி கேடு ஆண்டோர் உங்களை தான் அழைக்கிறார் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற கஷ்டங்கள் சோதனைகள் பலவிதமான நெருக்கங்களுக்கு யாரையோ கைசூண்டி கை சூண்டி பேசி பேசி உங்க வாழ்க்கையெல்லாம் இழந்து கொண்டே போகிறீர்கள் இழந்து தான் போகிறீர்கள் அதே நேரம் அந்த கரத்தை ஆண்டவருக்கு நேரம் நீட்டுங்க அர்ப்பணிப்பின் கரமாக நீட்டுங்கள் குற்றம் சாட்டுகிற கரம் மாறி அது அர்ப்பணிப்பின் கரமாய் மாறட்டும் என்ன உங்க சமூகத்திலே தர்ற ஆண்டவரே என்ன உங்க சமூகத்திலே அர்ப்பணிக்கிற ஆண்டு நான் குற்றம் சாட்ட மாட்டேன் குற்றம் சாட்ட மாட்டேன் ஒருவேளை உண்மையாகவே அவங்க உங்களுக்கு விரோதமா தப்பு பண்ணியிருந்தாலும் குற்றம் குற்றச்சாட்ட வேண்டாம் உங்க வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள ஜெயம் பெற வேண்டும் நீங்க ஒரு விடுதலையின் பாத்திரமாக ஒரு மகிமையான பாத்திரமாக இயேசுக்காய் மாறும்படி அவர் விரும்புகிறார் ஹாலல்லூயா அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுவோம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுவோம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுவோம் அவருடைய வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளுவோம் ஹாலலூயா 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 கரங்களை தட்டி கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய நல்ல பிரதான ஆசாரியர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய நல்ல பிரதான ஆசாரியர் அவருக்கு இயேசுமுக்காய் நம்மை அர்ப்பணிக்கும் படிக்கும் இயேசுக்கு கீழ்ப்படியும் படிக்கும் வசனத்துக்கு கீழ்ப்படியும் படிக்கும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் படிக்கும் ஆமேன் பலன் தருகிறவர் பலன் தருகிற வர பலபரபோதினி மிலாரிய ஷிமலராதனமோரியான் தலனமா தீமால பரபோதிரி பிலபரபோதிரி பிக்கபரபதமொரபோரியலு யாழலு யாலலு யாலலு யா விடுதலையை விடுதலையை விரும்புகிறோமையா தாருமையா தாருமையா இன்றை தாருமையா விடுதலையை விடுதலையை விரும்புகிறோமையா தாருமையா தாருமையா இன்றை தாருமையா Hallelujah 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 உங்களை விடுதலையாக்கும் 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 கீழ்படிதும் அர்ப்பணிப்பும் தாழ்மையாய் கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் உண்டாவதாக எங்கள் நல்ல தகப்பனே இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் இந்த நாளில் நீர் எங்களோடு இடைப்பட்டபடி அப்பா எங்கள் வாழ்க்கையின் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் நெருக்கப்படுகிற காலங்கள் அமைதியின் காலங்கள் பல நேரங்களில் வந்து விடுகிறது சிலர் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட வழியிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுப்பீராக மட்டுமல்ல நீர் இந்த நாட்களை அனுமதித்த அந்த தெய்வீக நோக்கம் இவர்களை நிறைவேறும்படியாக சீராய் நடத்துங்கப்பா கிருபைகளை கொடுங்க இந்த மாமிசம் பலவீனம் உள்ளதல்லவா எங்களுக்குள்ளா இருக்கும் ஆவியானவர் உற்சாகத்தின் ஆவியானவர் அல்லவா அப்பா அந்த ஆவியானவர் எங்களை தாங்கி நடத்தட்டும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாட்களில் வளரும்படி கிருபை கொடும் கற்றுக்கொள்ளும்படி கிருபை கொடும் அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து உம்மை போல் மாறும்படி பலன் தருவீராக அதற்கென்று எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் சென்றது முப்பது அறுபது நூறாக பலன் தருவதாக இயேசுவின் நாமத்தினால மகிமையான கிரியைகள் நடக்கட்டும் ஆசீர்வதியும் காத்து கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் எனாத்துமாவே கத்ரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் அலே லுயா அலே லுயா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்